ஒரு வழியாக நம்ம சொன்னது மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு 2 ஆண்டுகள் கழித்து இயக்குனர் நியமனம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பள்ளிக்கல்வித்துறைக்கு புதிய இயக்குநராக அறிவுளி சார் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இனிமே பள்ளிக்கல்வித்துறைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது அப்படின்னு. ஏற்கனவே நந்தகுமார் அவர்களால் டிஆர்பியும் அப்படியே பெண்டிங்கில் கடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நந்தகுமார் அவர்கள் சிறந்த ஆட்சியர் அப்படின்னாலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு அவர் செட் ஆகிறதுக்கான அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பீரியடு தான். இதே நேரத்தில் அறிவுளி சார் அப்படிங்கிறவங்க டீச்சராக இருந்து ஹெட்மாஸ்டராகி அதுக்கப்புறம் சிஇஓ போஸ்டிங்கில் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து டைரக்டாக பள்ளிக்கல்வித்துறையில் இணை இயக்குனர் உள்ளிட்ட ஏகப்பட்ட பொசிஷன்லாம் வச்சு எஸ்சிஆர்டியில் வந்து ஹெட்டாக இருந்து அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டிக்கான இயக்குனராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி தொடக்கல்வி இயக்குனர் இப்போது வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக அவருக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு அவர் வர்றதுக்கு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸுக்கு மேலே அவருடைய பெரிய ஜேர்னி. நன்கு அறிமுகமான நபர் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவுளி சார் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் சார்பாக அதனுடைய இயக்குனராக பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான செக்ரட்டரி ரமேஸ்வர முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் தான். ஆசிரியர்கள் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சபிதா அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் பள்ளிக்கல்வித்துறையே இயக்குநருடைய கட்டுப்பாட்டில் தேவராஜன் சார் இருந்ததுக்கப்புறம் அவருடைய ஜூனியராக இருக்கக்கூடிய ராமேஸ்வர முருகன் சார் வந்து போஸ்டிங்கில் வந்து உட்கார்ந்தாங்க. அவர் உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சபிதாவினுடைய கைப்பாவையாகவே ராமேஸ்வர முருகன் சார் தொடர்ந்து செயல்படுறாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. ராமேஸ்வர முருகன் அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்து அரசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய இயக்குநராகவும் இருக்கக்கூடிய அவருடைய பணிவை பற்றி ஆசிரியர்களுக்கும் தெரியும், பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியும். ரொம்ப பணிவான ஒரு நபர். இன்னொரு அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் கண்ணப்பன், இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் மெட்ரிக் இயக்குனராக இருந்தார். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தொடக்க கல்வி இயக்குனர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கண்ணப்பன் சாரை பொறுத்தளவில் ரொம்ப அமைதியானவர், ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர், செய்தியாளர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்காங்க தொடக்க கல்வி இயக்குனராக. தொடக்க கல்வி இயக்கத்தை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா அவர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராகவே இருந்ததுனால தொடக்க கல்வித்துறையை அவர் சிறப்பாக நடத்துறதுக்கான, ஏற்கனவே கருப்பசாமி சார்லாம் இருந்தப்பயோ அவர் அந்த போஸ்டிங் வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு போஸ்டிங்காக பார்க்கப்பட்டது. தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் தலைமை ஆசிரியர்களாகட்டும், ஏன்னா அந்த பில்டிங் இருக்கிற இடத்துக்கீழ தான் வந்து ஃபீஸ் கமிட்டி நிர்ணயிக்கக்கூடிய அந்த அலுவலகமும் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் அப்படின்னா தொடக்க கல்வி இயக்குநரகம் ப்ளஸ் ஃபீஸ் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து கண்ணப்பன் சார் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ராமேஸ்வர முருகன் சாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாடல் மற்றும் கல்வியியல் பணிக்கான செயலராக வந்து குப்புசாமி சாரை நியமிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி பள்ளிக்கல்வித்துறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன? இந்த இயக்குனர் போஸ்டிங் போட்டாச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸரை எடுத்துட்டாங்க, அந்த இடத்துல வந்து இயக்குனர் போஸ்டிங் மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயக்குனருடைய வேலை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு, ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு முறை ஒரு முறை வந்து இந்த தட்டச்சு, அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அவங்க மாறிடணுங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கண்காணிக்கிறதும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருடைய வேலை தான். அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு விடயம், ஒவ்வொரு வருஷமுமே மைக்ரேஷன் அடிப்படையில் போகக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும், புதுசாக போஸ்டிங் போகக்கூடிய விடயங்கள் ஆகட்டும், இப்படி ஏகப்பட்ட விடயங்கள். அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சிக்கான தடையில்லா சான்று, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டிலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த தடையில்லா சான்று கொடுக்கறது எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநருடைய கட்டுப்பாட்டில் வரும்.
சிஇஓ போஸ்டிங் போடுறது, ஒவ்வொரு மாவட்ட கல்வி அலுவலருக்கான போஸ்டிங் போடுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இது எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த பணியில் வேலை பார்த்து ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கக்கூடிய அறிவொளி சார் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதை சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறத கவர்மெண்ட் நம்பி காக்கர்லா உஷா அவர்கள் இந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பீரியடில் வந்து இந்த போஸ்டிங் அப்படிங்கு போடுறது எல்லாமே எம் லிஸ்ட் எஸ் லிஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது மினிஸ்டருக்கான லிஸ்ட்டு, செக்ரட்டரிக்கான லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம டிபி வளாகத்தில் இரவு முழுவதும் வந்து ஆசிரியர்கள்லாம் காத்திருந்து 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு கட்டி அந்தந்த இடத்துல வந்து தன்னுடைய ஊரில் மைக்ரேஷனுக்காக மாறக்கூடியவங்க, கலந்தாய்வு மூலிமா போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் போஸ்டிங் போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம்தான் பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் நந்தகுமார் சார், அதுக்கு முன்னாடி சி தாமஸ் அவர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி மறுபடியும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்குன்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும் 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு ஆசிரியருக்கான போஸ்டிங்க்கு மட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு. குறிப்பாக ராமநாடு, மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து காலியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 13,000 மேற்பட்ட வேக்கன்சி, ஏன்னா ஸ்கூலு எங்களோடது, போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங், ஸோ வந்து எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறதுக்கான ஆர்டரை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11,000 பள்ளிகள்லேருந்து அந்த போஸ்டிங் வந்து 50,000 மேற்பட்ட போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. பட் சிறுபான்மையான பள்ளிகள், கிறிஸ்தவ மிஷினரி ஆகட்டும், அதுக்கப்புறம் இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளாகட்டும், இது எல்லாத்துலேயுமே போஸ்டிங் பெண்டிங்காக இருக்குது. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கான போஸ்டிங்கையும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொகுப்புதியத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பள்ளி கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிரந்தர சம்பளமாக அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெகு காலங்களாக அவங்க வச்சுருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் நிறையா கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து டிஎம்கே பக்கம் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்ட நிலையாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 40 லாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே மாறுபடும். அந்த அடிப்படையில் வந்து எந்த பள்ளி எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத அந்தந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி தாளாளர்களுக்கும் அதை வைத்து நடத்தக்கூடிய நபர்களுக்குமே வெளிச்சமானது. அதுக்கப்புறம் 1989 உருவாக்கப்பட்டது தான் அந்த டிஆர்பி அப்படிங்கிறது. இந்த டிஆர்பி போர்டு அப்படிங்கிறது எதுக்காக, டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது, ஆசிரியர் தேர்வாரியம் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, இதன் மூலயமா ஆசிரியர்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு. இன்றைக்கி தலைவர் போஸ்டிங் ஆசிரியர் தேர்வாரியத்துக்குன்னு சொல்லிட்டு புதுசாக தலைவர் போஸ்டிங் வந்து அடுத்து வந்து போடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அதையும் இந்த 1 மந்த் கேப்பில் வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டுருக்கு. ஸோ தலைவர் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அது கீழே செக்ரட்டரி, ஸோ செக்ரட்டரி மூலிமா வந்து ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலிமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்களை அடுத்து போஸ்டிங்கில் போடலாம் அப்படின்னு. எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய பேரில் 2012-13 வாக்கில் வந்து அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஆசிரியருக்கான பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 20,000-22,000 நெருக்கி ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அந்த வகையில் அரசு பள்ளியில் காலியாக இருக்கக்கூடிய போஸ்டிங்களோட எண்ணிக்கை, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், முதுநிலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள், இது எல்லாமே ஏகப்பட்டது பெண்டிங் இருக்குது. 13,500 போஸ்டிங் மேலே பெண்டிங் இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டிஎம்கே கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஜெயலலிதா வந்து பணி நியமன ஆணை ஒரு பிரம்மாண்டமாக நடத்தினாங்களோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி ஸ்டாலின்களையும் அவர்களையும் கூப்பிட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட டெட் அப்படிங்கிற எக்ஸாமில் பாஸ் ஆன 60,000 மேற்பட்டவர்கள் வந்து இன்னமும் இருக்காங்க. ஸோ இவங்க இவங்களுடைய போஸ்டிங் எல்லாமே வந்து பெண்டிங் இருக்கிறதுனால அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான வேலையையும் அன்பில் மகேஷ் பொய்யாமையை அவர்கள் நீட்டாக வந்து அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் இருக்குது. இது ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அப்படின்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வந்து அடுத்த கட்ட வேலையாக அதை செய்ய போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு பக்கம் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான போஸ்டிங் பெண்டிங்கில் இருக்குது. தையல் ஆசிரியர்கள், கைவினை கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் கணினி ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பார்ட் டைம் டீச்சர்ஸ், இந்த போஸ்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 நெருக்கி வந்து போகலாம். ஆக மொத்தத்தில் வந்து ஜெயலலிதா பீரியடில் வந்து 20,000-21,000 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கின மாதிரி இந்த தொகுப்பூதிய அடிப்படையிலையும் சரி, அதற்கப்புறம் வந்து ஆசிரியர்களை பார்ட் டைம் டீச்சர்ஸ் உள்ளிட்டவங்க, கணினி ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் டெட்டில் பாஸ் ஆன ஆசிரியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்டில் வந்து போஸ்டிங் போட்டு இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து உருவாக்கி பெரிய லெவலில் இந்த ஃபங்க்ஷனாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் 25,000 ஆசிரியர்கள்
பணி நியமனம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விடைகள் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். நான் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக 25,000 டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல். இதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நன்மதிப்பு டீச்சர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் சார்ந்த குடும்பங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனருக்கு கீழேயே மொத்தம் வந்து இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படிங்கிறது மொத்தம் 30 லட்சம் மாணவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கு கீழே அந்த டிபிஐ வளாகத்துக்கு கீழே வந்து வருது. மொத்தம் 30 லட்சம் மாணவர்கள் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. சிறுபான்மை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களே 16,000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு கீழே கொண்டு வந்ததன் மூலியமாக அரசு ஒரு விஷயத்தை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. சீனியாரிட்டி அடிப்படையில் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான முயற்சியை செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அறிவுலிசாருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீனியரான ஒரு நபர் வந்து சபிதா பீரியடில் வந்து எப்படி செக்ரட்டரிக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா பீரியடில் சபிதா அவங்க எடுக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. அந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையை கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு செக்ரட்டரி அவங்க. அது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கக்கர்லா உஷா இருக்காங்களா அப்படிங்கிறத விட கக்கர்லா உஷாவுக்கு பெரிய லெவலில் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தெரியாது. ஏன் அப்படின்னா இங்கே இன்னர் பாலிட்டிக்ஸ் ஜாஸ்தி பள்ளிக்கல்வித்துறையில். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து 1 வீக் மேலே பெண்டிங் இருக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் பல வருஷமாக பெண்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே இன்னமும் தொடக்க கல்வி இயக்குனராகட்டும் வெற்றிப்பள்ளி இயக்குனராகட்டும் அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருடைய டேபிள் ஆகட்டும் எல்லாமே பெண்டிங்கில் கிடக்கு பல வருஷமாக. இது எல்லாத்தையுமே தூசி தட்டி மறுபடியும் இயக்குனர்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய அங்கீகாரங்களாகட்டும் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய வசதிகளாகட்டும் அவங்களுக்கான ஆசிரியர்கள் பணி நியமனங்களாகட்டும் இது எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடிய கால அவகாசம் அப்படிங்கிறது 6 மாத காலத்துக்குள்ளே செஞ்சாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் வியக்கத்தகு மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் போது என்ன மாற்றங்கள் மலரும் அப்படின்னா ஒரு பெரிய மறுமலர்ச்சி தான் உருவாகும். என்ன மறுமலர்ச்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆசிரியர்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது, ஆசிரியர்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கும்போது மாணவர்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்கும். குறிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து ஒரு வியக்கத்தகு மாற்றங்களை உருவாக்குறதுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இடையில ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வந்தப்போ கூட டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக கேட்டிருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல் அந்த ப்ராசஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல் மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம், என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினதாகவும் ஃபோன்லேயும் ஏகப்பட்ட விடயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நம்மளுடைய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி செயல்படுத்துறது, இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், மாடல் ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகுங்கிற மாதிரியான பட்ஜெட்லாம் தமிழக அரசுகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வேலைகளை அடுத்தடுத்து 6 மாத காலத்துக்குள்ளே செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டிஎம்கே கவர்மெண்டுடைய 4வது ஆண்டு முடிவில் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்து 25,000 டீச்சர்ஸுக்கான போஸ்டிங்கையும் கொடுத்து ஆசிரியர்கள் முகத்திலையும் ஆசிரியர்கள் குடும்பங்களுடைய முகத்திலையும் ஆசிரியர் சங்கங்களுடைய முகத்திலையும் பெரிய அளவிலான சிரிப்பையும் புன்னகையும் வர வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் டிஎம்கே கவர்மெண்டுடைய நோக்கமாக சொல்லப்படுது. இன்றைக்கி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த இயக்குநர்களுடைய போஸ்டிங் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஆசிரியர் சங்கங்களுக்கும் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அந்த குழுவினருக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கு. குறிப்பாக டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இப்படி புதிய மாற்றங்கள் உருவாகும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி ஏகப்பட்ட ஆசிரியர்கள் கண்டிப்பாக இதற்காக இந்த அறிவிப்புக்காக காத்திருப்பீங்க. அடுத்தடுத்து பல்வேறு நல்ல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.